சில சம்பவத்தை பார்க்கும்போது இதெல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படினு நமக்கு தோணும். அப்படி ஒரு சம்பவம் தான் சமீபத்துல சமூக வலைதளத்தை பார்த்தேன். நடிகர் அஜித் குமாரால் என் வாழ்க்கையே நாசமாயிருச்சு. நடிகர் அஜித் குமார் தான் என் சாவுக்கு காரணம். நடிகர் அஜித் குமார நான் நடுத்தருக்கு வந்துட்டேன். அதனால அவர்ட்டிருந்து எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், தர்மம் வேணும்னு சொல்லி ஒரு அம்மா பர்கானா அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து நடிகர் அஜித் குமாரோட வீட்டு வாசல்ல தீக்குடிக்க முயன்றிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் புடைசூல போய் தண்ணியை ஊற்றி காப்பாற்றிட்டாங்க. இது யார் என்னன்னு பார்த்தா ஏற்கனவே கடந்த ஆண்டு அஜித் குமாரால் என் வேலை பிரிஞ்சுன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் அஜித் குமார் குறித்து மிக கேவலமாக பேசினாங்க. அப்போவே நம்ம கண்டித்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவி சாலினி அவர்களோடு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக போகிறாரு. போகும்போது அஜித் கூட இந்த அம்மா செல்ஃபி எடுத்தது. இவங்க யாருன்னா அந்த மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர், ஆர்கனைசர் இவங்க. அப்போது அஜித் கூட செல்ஃபி எடுத்துகிறாங்க. அவர் போகிறத வந்து தனிப்பட்ட முறையில் வீடியோ எடுத்துகிறாங்க. வீடியோவை சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ஏற்றுறாங்க, செல்ஃபியை எடுத்துகிறாங்க. இதை வந்து சிசிடிவியில் பார்த்த அந்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம், நம்ம மருத்துவமனைக்கு வர்றவங்க அவங்களோட தனி மனித பாதுகாப்பு, அவங்களோட ப்ரைவசிக்காக வர்றாங்க, எந்த நோய்க்காக வரலாம், எதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரலாம் அப்படிங்கும்போது இந்த மருத்துவமனைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் செலிபிரிட்டி வரும்போது விஐபி வரும்போது கூட்டம் கூடிரும். இல்லை நம்ம மருத்துவமனை தான் அவங்க சிகிச்சை இருக்கணும், அங்கே வேறு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரலாம், வேறு மொழியாக அச்சுறுத்தல் நடக்கலாம், இல்லை வந்து அது அதனால் அந்த வீடியோக்குள்ளே எடுக்கக்கூடாது, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் நீங்கள் ஃபோட்டோவை அழிச்சிருங்க, சோசியல் மீடியாவில் தான் எடுத்துருங்கன்னு சொல்லி நிர்வாகம் சொல்லியிருக்கு. அவங்க அதுக்கும் நிர்வாகத்துக்கும் ஏதோ ஏற்பட்ட முரணில் இந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்குறாங்க. வேலையை விட்டு தூக்கினோடனே அஜித்குமாரோடைய அலைபேசி எண்ணை எடுத்து அவருடைய அலுவலக எண்ணை எடுத்து உங்களால் எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அஜித்குமாரோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா பேசியிருக்காரு. பேசி சாலினிகிட்ட சொல்கிறாங்க, சாலினி அஜித்கிட்ட சொல்கிறாங்க, திருப்பி நிர்வாகத்தை பேசி இந்த அம்மாவுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துறாங்க. வேலை வாங்கி கொடுத்த பிறகு வேறொரு நிர்வாகம், வேறொரு அந்த நிறுவனத்துடைய வேறொரு கிளைக்கு இந்த அம்மா மாற்றப்படுறாங்க. அப்புறம் கொரோனா பீக்கில் வருது. கொரோனா வரும்போது அங்கே வேலை கொஞ்சம் ஆட்கள் தட்டுப்பாடாக ஏற்படுது, ஆட்கள் குறைவாக தேவைப்படுதுன்னு இந்த அம்மா வேலையை விட்டு தூக்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த இந்த பெண்ணுக்கும் நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட வேறொரு தனிப்பட்ட முரண் காரணமாக, ஏதோ ஒரு முறைகேடு காரணமாக இந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்குறாங்க. இதற்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. முதல்ல செல்ஃபி எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுத்த பிறகு வேலை போகுது, வேலை போன பிறகு திருப்பி வேலையும் வாங்கி கொடுத்தாரு அஜித். அவரால் வேலை போனதுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தாரு. அவரால் வேலை போகல, ஆனால் அவரால் வேலை போனதாக சொல்கிறதுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தாரு. ரெண்டாவது தடவை வேலை போனதுக்கு நீங்கள் தான் காரணம், இதனால் நடுத்தருக்கு நான் வந்துட்டேன், என் குடும்பம் இன்றைக்கி வறுமையில் வாடுது, அஜித்து பொறுப்பேற்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்பவும் ஷாலினிக்கிட்ட பேசுகிறாங்க. ஷாலினிகிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பிள்ளைங்க வந்து படிக்க வைக்க முடியல, ஸ்கூல்கிட்ட ஃபீஸ் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க, சரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்குமா, நாங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறோம், அந்த ப்ரோட்டோக்கால் படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சுரேஷ் சந்திரா என்ன பண்ணியிருக்காரு, சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் இப்போ அந்த ஸ்கூலுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, ஸ்கூல் என்ன பேர் சொல்லுங்கள், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் நேரடியாக ஸ்கூலுக்கே பள்ளிக்கூடத்துக்கே அந்த பள்ளி கட்டணத்தை செலுத்திடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை நீங்கள் அங்கே போடாதீங்க, ஏன் அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா பள்ளிக்கூட அக்கௌண்ட்டில் போட சொல்லியிருக்காங்களே, ஏன் தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் கேட்கணும்? அப்போ இந்த அம்மா தன்னுடைய தனிப்பட்ட செலவுக்காக அஜித்தை மிரட்டி பணம் வாங்கலான்னு பார்த்துருக்கு. அதற்கு நாங்கள் ஸ்கூலுக்கு மட்டும்தான் கேட்டுவோம், உங்களுக்கு தனிப்பட்ட மூலம் தரமாட்டேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா அஜித்தை பற்றி தவறாக, அஜித்தால் என் வேலை போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, நான் குடும்பம் நாசமாயிருச்சு, நடுத்தருக்கு வந்துருன்னு சொல்லி எல்லா அவதூறையும் பரப்புனாங்க. அப்பவும் அஜித் தரப்புலேருந்து எந்த விதமான இதுவும் பேசலை, இந்த அம்மாவை பற்றி எந்த குறையும் சொல்லலை. திருப்பி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஜித்குமார் வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்துக்க போயிட்டு அஜித்தாலும் என் அஜித் தான் என் சாவு காரணம் அப்படின்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிருது, அழுது. நான் கேட்குறேன், அஜித் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றம், இந்த ரசிகர் மன்றத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, ரசிகர் மன்றத்தை சார்ந்த ரசிகர்கள் ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்க, அது நமக்கு தேர்தல் நேரத்தில் நமக்கு ஒரு சிக்கலாகிடக்கூடாது, நாளைக்கு ஒரு ரசிகர்கள் வந்து திமுகலேயே அதிமுகலேயே பேசினோன்னா அஜித் ரசிகர் திமுகவுக்கு ஆதரவு, அதிமுக ஆதரவு சொல்லுவாங்க, ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு வேறு மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. ரசிகர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ரசிகர் மன்றத்தை கலைச்சி தான் செய்கிற உதவி என்பது வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தான் செய்கிற உதவி அடுத்தவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு நபர், யாருடைய யார் எந்த விதமான தொந்தரவு, ஒரு நடிகர் சங்கம் கூட அது கூட போக மாட்டார், பொதுவான விழாக்கள் கூட வர மாட்டார். என்ன நான் ஒரு நடிகன், அது இந்த சினிமாங்கிறது என்னுடைய தொழில், என்னையை பிழைக்க விடுங்க, நான் வேலை பார்க்குறேன், நீ படம் நல்லா இருந்தால் பாருங்கள், இல்லைனா வந்து இது பண்ணுங்கள், என்னை விட எங்கள் அம்மா அப்பா நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகரை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை தாண்டி இந்த பெண்ணுக்கு வேறு எந்த நோக்கம் இருக்கும்? நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா, தமிழக அரசு காவல்துறை இந்த பெண் மீது முதல்ல வழக்கு போடுங்க,
ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர், லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகருடைய வீட்டில் அவர் சாவுக்கு நான் என்னுடைய சாவுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி ஒரு பெண் தீக்குளிக்கிறான்னா அதுவும் பொய்யை சொல்லி எந்த விதமான தொடர்பும் அஜித் அவர்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் அவர் பார்த்தது கூட கிடையாது. ஏமா உங்க கூட செல்ஃபி எடுத்தது குத்தமாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தானமாக வந்த மாட்டை ஒருத்தன் பல்ல பிடிச்சி பார்த்தானா, மாடு தானமாக வருது, தானமாக வந்தோட பல்ல பிடிச்சா மாட்டை வந்து பல்ல பிடிச்சி பார்த்தா அந்த மாட்டோட வயசை வந்து கணக்கிட முடியும், இது முத்திர மாடா இல்லை இளம் மாடான்னு. தானமாக வந்த மாட்டை பல்ல பிடிச்சி ஒருத்தன் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த அம்மா என்ன பண்ணுது, அஜித் உதவி செய்ய முன் வந்த போதும் என் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுன்னு சொன்னது இல்லாமல் வேலை வாங்கி கொடுத்த பிறகும் என் வாழ்க்கை நாசமாயிருச்சு அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்குன்னு சொன்னால் இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது உண்டா? அதனால் இதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு நமக்கு தோணுது. சில பேரை பார்த்தாலும் நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும்ல, அப்படி ஒரு வெறுப்பு வந்து இந்த பெண் மீது ஏற்படுது. எப்படி உதவி கேட்கறதுங்கிறது, உதவியை ரெக்வஸ்ட்டாக தான் கேட்கணும், ஒரு பொலைட்டாக தான் கேட்க முடியும். நீங்கள் உதவி செய்யல நான் தீக்குளிச்சிருவேன், தீக்குளிப்பு கொண்டான மரியாதையே போச்சே. இப்போ ஒரு போராட்டத்தில் நீட் தேர்வுக்காக நீட் தேர்வு எழுத முடியலை, நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லி தீக்குளிக்கிறாங்க, அது கூட கூடாது. ஒரு ஒரு ஈழ போராட்டத்துக்காக தீக்குளிக்கிறாங்க, ஏழு பேர் விடுதலைக்காக தீக்குளிச்சிருக்காங்க, தீக்குளிப்புக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. அது ஒரு ஒரு கொடை, உயிர் கொடை, தன்னுடைய உடம்புல நெருப்பை ஊற்றிக்கொண்டு எரிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து மிகப்பெரிய கொடை. இப்போ கந்துவட்டி கொடுமையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்களை ரெண்டு மூணு பேர் தீக்குளிச்சி இறந்து போனாங்க. தீக்குளிப்பு தற்கொலை என்பது கூடாது, ஆனாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. மொழிப்போரில் தீக்குளிச்சி இறந்துருக்காங்க, அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றது, இது வந்து பொண்டாட்டி புருஷனை த்ரெட்டிங் பண்ற மாதிரி, புருஷன் பொண்டாட்டியை த்ரெட்டன் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அது எவ்வளவு ஒரு அநாகரிகமா இருக்கு தமிழ் சமூகத்தில், ஒரு அநாகரிகமா. ஒரு நடிகர் எனக்கு உதவி செய்யலன்னா நான் செத்து போயிடுவேன். நீங்க படிச்சிருக்கீங்க, டிகிரி வச்சுருக்கீங்க, இந்த மருத்துவமனையில் இன்னொரு மருத்துவமனை, அது இல்லைன்னா எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு பெட்டிக்கடை போட்டு பொழைச்சிக்கலாம். எவ்வளவு தொழில்கள் இருக்குது நாடு முழுக்க, எவ்வளவு கடைகள் இருக்குது. ஒரு மெடிக்கலில் போய் வேலை பார்க்கலாம், மெடிக்கலில் வந்து நம்ம குறைந்தபட்சம் 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. மருத்துவமனையில் சென்னையில் எத்தனையோ மருத்துவமனை இன்றைக்கும் வேக்கன்சி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நர்ஸு வாண்டட்னு போட்டிருக்காங்க, அதே போல் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் வாண்டட்னு போட்டிருக்காங்க. எத்தனையோ வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுத, அந்த வேலைகளை நீங்கள் விண்ணப்பிக்கலை. அப்போது நீங்கள் உங்கள் ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை போனது பிறகு உங்க சுய மூர்ச்சியில் எதுவும் சிந்திக்காம அஜித் லம்பா பணத்தை போட்டு போயிடலாம். ஏன்னா அஜித் சாஃப்ட் ஆனவர், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, பெரிய ரசிகர் மன்றம் வந்து ஒரு பேக்கப் நிற்காது, அரசியல் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தனி மனிதன் தான் அஜித். அதனால் அவரை மிரட்டி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு 50 லட்சத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பொம்பளை இந்த வேலையை பார்க்குறாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இவங்களுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாது, சமூகத்துடைய ஒரு டஸ்ட் குப்பை. இது அநாகரிகமாக பொதுவெளியில் ஒரு ஒரு தீக்குளிக்கிற சம்பவத்தை ஈடுபட்டு ஒரு ஒரு நடிகர் மேலே குற்றச்சாட்டுவது என்பது எந்த வகையில் நியாயம்? அவருக்கும் இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சித்திமகளா, பெரியத்தம்மாவளா, அத்தை மகளா, மாம மகளா, என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. உன் கூட செல்ஃபி எடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ தான் என் சாவுக்கு காரணம்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மனப்பிரழ்வு, மனநோய். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அஜித் அவருடைய பெருந்தன்மை. இதுவரைக்கும் இந்த பெண் குறித்து ஒரு குற்றச்சாட்டு கூட, ஒரு விமர்சனம் கூட அஜித் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் வைக்கப்படலை. எவ்வளவு பெருந்தன்மையாக ஒரு மனுஷன் நடந்துக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் எடுத்துக்காட்டு. தொடர்ச்சியாக அவதூறு பரப்புகிறாங்க, இந்த அவதூறுகளுக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ ஏதாவது தொடர்போடு ஒரு அவதூறு பரப்புகிறாங்க. இப்போ நடிகர் விஜய் மீது அவதூறு பரப்பப்படுகிறது, விஜய் மீது விமர்சனம் வைக்கப்படுது, அவங்க அப்பா அம்மாவை மதிக்கலை, அப்பா பேச்ச கேட்கலை, அவங்க அப்பாவே வழக்கு போட்டார், உங்கள் அம்மா மேலே வழக்கு போட்டார்னா ஒரு விமர்சனத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த விமர்சனத்துக்கு காரணம் இருக்குது. ஆனாலும் வந்து விஜய் வந்து உங்கள் அப்பாவை மதிக்கலை, அப்பா மேலே வழக்கு போட்டார், அம்மா மேலே வழக்கு போட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இதில் அஜித்குமாருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த தொடர்பும் இல்லாமல் ஒருத்தர் மீது பிழையாக வந்து குற்றச்சாட்டுறாங்க, அதில் அநீதி இழைக்கப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்கணும், இந்த பெண் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி